Hello media, Lingesh from Chennai. And this video is specially meant for Lingesh, who called me from Chennai after seeing our YouTube channel. So avanukaga vandha pathutingana indha videos in the lockdown period la na record panni anuparen, since we don't have any possibility to access board and other study materials. So materials na collect panni ungalukaga பிக்சர் ஃபார்மேட்டில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஐ ஹோப் திஸ் வில் பி அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் கிரேட் 10. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அது என்னப்பா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முன்னாடி இருந்த காலகட்டங்களில் நிறையா ஏர்த்துலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கண்டுபிடிச்சி அது அப்படியே ஒரு கண்ட்ரியில் ஒரு சயின்டிஸ்ட் ஒன்றுனா கண்டுபிடிச்சி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் என்னென்னா, ஒன்ஸ் இது வந்து பார்த்துட்டோம்னா இந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது கீழே வர்றப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம்னா நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ட்ரை பண்ணாங்க. அந்த டைமில் கம்யூனிகேஷன் இல்லை, எதுவும் கிடையாது. பட் ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே சயின்டிஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் தே ட்ரை டு அரேஞ்ச் ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் சம் ப்ராப்பர்ட்டி. என்னென்னலாம் உங்களுக்கு தெரியல, சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பித்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அரேஞ்சிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் டூ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் இன் தயர் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் கால்ட் அஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ நம்ம எப்படி ட்ரெஸ் கடைக்கு போனோம்னா சைஸ் வைஸ் வந்து பார்த்துட்டோம்னா வச்சுருக்காங்க. அப்புறம் பேண்ட்னா பேண்ட்டெல்லாம் தனியாக அதில் சைஸ் வைஸ் இருக்கும். ஷர்ட் அதில் சைஸ் வைஸ் தனித்தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா இங்கே பேஸ்ட் ஆன் தயர் சிமிலாரிட்டிஸ் இன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் சிமிலர் எலமெண்ட்ஸ் இன் டூ குரூப்ஸ் மேக் த ஸ்டடி எலமெண்ட்ஸ் ஈஸியர். ஸோ ரெண்டாவது பின்னாடி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த காலகட்டங்களில் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. தனித்தனியாக இருந்தால் கூட ஓகே, ஸ்டடி பண்ணுறது ஓகே. பட் லேட்டர் ஆன் ஒரு வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நிறையா சேர்ந்துட்டே போச்சு. அப்போது பின்னாடி வரவங்களுக்கு அதை எப்படி வந்து பார்த்துட்டோம்னா அரேஞ்ச் பண்ணி வச்சு படிக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா எல்லா எலமெண்ட்டையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீட்டாக அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஏர்லி அட்டம்ப்ட்ஸ் அட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, த ஏர்லியஸ்ட் அட்டம் டு கிளாசிஃபை எலமெண்ட்ஸ் வாஸ் குரூப்பிங் தெம் இன் டு நோன் எலமெண்ட்ஸ் அபவ் 30 எலமெண்ட்ஸ் இன் டு டூ குரூப்ஸ் கால்ட் அஸ் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பண்ண அட்டம்ப்டே என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த காலகட்டங்களில் அரௌண்டு 30-35 எலமெண்ட்ஸ் பக்கம்தான் இருந்துச்சு. அந்த 30 எலமெண்ட் அவங்க எப்படி பிரித்தாங்க அப்படின்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ஆ ரெண்டே ரெண்டு கேட்டகரி, மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், இப்படி மட்டும் அவங்க பிரித்து வச்சாங்க. த டிஃபெக்ட் இன் திஸ் கிளாசிஃபிகேஷன் வாஸ் தட் இட் லெட் டு நோ பிளேஸ் ஃபார் மெட்டலாய்டு. அப்புறம் பின்னாடி வர காலகட்டத்தில் மெட்டலாய்டுன்னு ஒன்று கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் மெட்டலாய்டு மூணு இருக்குது. அப்போது மெட்டலாய்டுக்கு எங்கே கொண்டு போய் நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்குது, இதை மறுபடியும் வேறு மாதிரி நம்ம ரீஷஃபில் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அப்புறம் ஒரு சயின்டிஸ்ட்டாக உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டோம்னா டாப்ரீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. இப்போ அவரோட தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னப்பா டாப்ரீனியர் ட்ரையட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இவர் வந்து 1829 இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அசம்ஷனுக்கு வராரு. எப்படி அரேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஹீ குரூப்டு த எலமெண்ட் வித் சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் டு க்ளஷர்ஸ் ஆஃப் 3, மூணு மூணா. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அந்த சிமிலர் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷர்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ஷர்ட்டுங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ஷர்ட்டில் சைஸ் நம்பர் 36 அப்புறம் 39 42 இப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சு மூணு மூணாக அரேஞ்ச் பண்ணி வைக்க ஆரம்பிக்கிறார் பேஸ்ட் ஆன் தேர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ த டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் ஆஃப் ட்ரையட் வாஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த மிடில் எலமெண்ட். ஓகே, இது எப்படி வந்து பார்த்துட்டோம்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இவர் சொல்கிறாருன்னா, இதில் அவர் யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ். ஸோ அதை எப்படி பண்ணுறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே போட்டிருக்காருங்க பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட் இதில் பாருங்களேன், லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இருக்கா. லித்தியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7 அட்டாமிக் மாஸ், சோடியம் 23, பொட்டாசியம் 39. அவருக்கு இந்த நடுவில் இருக்கிற எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் தெரியல. அப்போ அந்த 23ங்கிறது அவருக்கு தெரியல. அப்புறம் என்ன பண்ணுறாருனா ஃபஸ்ட்டையும் தேர்டையும் ப்ளஸ் பண்ணி 2 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோடியமோட தான் இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கன்க்ளூஷன் வந்தார். பட் ஆனால் அது கரெக்டாகவும் இருந்துச்சு.
ஓரளவுக்கு. ஸோ அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு மூணாக எல்லா எலமெண்ட்டையும் வைக்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ், அட்டாமிக் மாஸை வச்சும் ஆவரேஜ் போட்டிருக்காரு, அட்டாமிக் நம்பரை வச்சும் ஆவரேஜ் போட்டிருக்காரு, அது கரெக்டாக தான் வந்திருக்கு. லித்தியம் 3, சோடியம் வந்து 19, அப்போ அதோட ஆவரேஜ் வந்து 11, அப்போ சோடியம் பொட்டாசியம் 19, அப்போ சோடியம் 11 தான். இதெல்லாம் கரெக்டு. பட் ஆனால் இதில் என்னாச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா, வென் த எலமெண்ட்ஸ் வேர் அரேஞ்ச்ட் இன் ஆர்டர் ஆஃப் தயர் இன்க்ரீஸிங் அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் நம்பர் ஆஃப் த மிடில் எலமெண்ட் வாஸ் அப்ராக்சிமேட்லி த ஆவரேஜ் ஆஃப் அன் அதர் டூ எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டோடதும் தேர்டோட ஆவரேஜும் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய எலமெண்ட். இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு வந்தார். பட் ஆனால் இவரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ட்ராபேக் வர ஆரம்பிச்சிச்சு டோப்ரீனியரில். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பாருங்க, இதில் ஒன்றுன்னா பார்க்கலாம். எகெயின் இங்கே ஒரு தனியாக கொடுத்துருக்காங்க, டாப்ரி குடன்ட் ஐடென்டிஃபை ஒன்லி குட் ஐடென்டிஃபை ஒன்லி 3 ட்ரையட் ஃப்ரம் த எலமெண்ட்ஸ் நோன் அட் தட் டைம். ஸோ இவரால் மூணு மூணாக மட்டும்தான் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சே தவிர அவரால் வந்து பார்த்தோன்னா ஒரு கண்டினியூட்டியாக எதையுமே வைக்க முடியல. ஸோ ஹி ஃபெயில் டு அரேஞ்ச் ஆல் எலமெண்ட்ஸ் இந்த ட்ரையட். அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா எலமெண்ட்டையும் அவரால் அரேஞ்ச் பண்ண தெரியல, மூணு மூணாக அவர் பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டார். திஸ் கிளாசிஃபிகேஷன் வாஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் த ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் டைம் அண்ட் நியூலி டிஸ்கவர்ட் எலமெண்ட். ஸோ அவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த எலமெண்ட்ஸே அவருக்கு கொஞ்சம் அதை தவிர அரேஞ்ச் பண்ண தெரியல. அதுக்கு பின்னாடி கண்டுபிடிச்ச எலமெண்ட்ஸையும் அவர் எங்கே கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டோம்னா விட்டுட்டாங்க. ஸோ டாப்ரீனியர் ட்ரையட்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும், அதை ஏன் வேண்டாம்னு சொல்லி விட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ டாப்ரீனியர் ட்ரையட் அவர் அரேஞ்ச் பண்ணது ரெண்டே ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான், இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு அரேஞ்ச் பண்ணார். அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா மாஸ் நம்பர், ஃபஸ்ட்டும் தேர்டோட ஆவரேஜ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய எலமெண்ட். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு இது. அதுக்கப்புறம் வந்த சயின்டிஸ்ட் தான் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்டேவ் அப்படிங்கிறவர். ஸோ ஆக்டேவ் என்ன பண்ணாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, நியூலாண்ட் ஆக்டேவ்னு சொல்லுவாங்க, 1865 இஃப் த கெமிக்கல் எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் அக்கார்டிங் டு தயர் இன்க்ரீஸிங் அட்டாமிக் வெயிட், தோஸ் வித் சிமிலர் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. இவர் புதுசாக இன்னொன்று கொண்டு வராரு, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ரெண்டையுமே சேர்க்குறாரு. அப்படி என்ன பண்ணுறாரு, ஒரு இன்டர்வல் ஆஃப் 7 எலமெண்ட்ஸ், 7 எலமெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா அடுத்த 7 எலமெண்ட், அடுத்த 7 எலமெண்ட். ஸோ 7 வந்து பார்த்துட்டோம்னா எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதில் இவரோட ட்ராபேக்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னு பாருங்கள், வென் த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் த ஆர்டர் ஆஃப் தர் இன்க்ரீஸிங் அட்டாமிக் மாஸ், த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த 8th எலமெண்ட் ஆர் ரெப்படீஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்டேவ் அப்படின்னாலே 8, அப்போ அவர் என்ன பண்ணார்னா, சாரி 8 எலமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாரு. இதில் 8th எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஃபஸ்ட் எலமெண்ட்டும் 8th எலமெண்ட்டும் ரிப்பீட் ஆகுது அப்படின்னாலே அப்போ நடுவில் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் ப்ராப்பர்ட்டி மாறும்ல, செகண்டும் 7th வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கிளம்சினஸாக இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, த லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் டு வெல் ஒன்லி ஃபார் லைட்டர் எலமெண்ட்ஸ் ஒன்லி அப் டு கால்சியம். ஸோ இவரால் லைட்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட், அதாவது லித்தியம் சோடியம் இந்த மாதிரி இதெல்லாம் ஆரம்பித்து கால்சியம் வரைக்கும் மட்டும்தான் இவரால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு. கால்சியம்க்கு அப்புறம் இருக்கிற எலமெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவரோட ரூலுக்கு அது ஃபிட்டே ஆகலை, அந்த எலமெண்ட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ ஹீ குட் நாட் பி அப்ளைடு ஃபார் த எலமெண்ட்ஸ் வித் ஹையர் அட்டாமிக் மாஸ். ஸோ பெரிய அட்டாமிக் மாஸுக்கு இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீ அசியூம்டு தட் அந்த காலகட்டத்தில் 56 தான் மேக்ஸிமம் அட்டாமிக் நம்பராக இருக்கும், அதுக்கப்புறம் எலமெண்ட்டெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க போகிறதில்ல, இதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜஸ்டிஃபிகேஷன் வேறு கொடுத்தாரு. ஆனால் அந்த டைமில் எல்லோரும் நம்பிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. பட் லேட்டர் ஆன் செவரல் நியூ எலமெண்ட்ஸ் வேர் டிஸ்கவர்ட் ஹூஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டிட் நாட் ஃபிட் இன் டு த லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். ஸோ அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச எலமெண்ட் எதுவுமே அவர் ரூல் படி வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியல, அதனால அந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனையும் அவரோட கண்டுபிடிப்பையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ இன் ஆர்டர் டு ஃபிட் த எலமெண்ட் இன் டு திஸ் டேபிள், நியூலாண்ட் அட்ஜஸ்டட் 2 எலமெண்ட் இன் த சேம் ஸ்லாட். அப்போ கேட்டாங்க, புதுசாக கண்டுபிடிச்சோன்னு என்னங்க இந்த எலமெண்ட்டில் எங்கேயும் கொண்டு போய் வைப்பீங்க அப்படின்னு என்ன பண்ணார்னா, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரிங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நகர்த்தி எந்தெந்த இதுக்கெல்லாம் சேம் ஸ்லாட்டில் போட முடியுமோ அப்படி எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட ஆரம்பித்தார். அப்படி போடுறப்போ ஒரு பெரிய தப்பு வந்துச்சு. இந்த லாஸ்ட் 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அயன் விச் இஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கோபால்ட் அண்ட் நிக்கல் வாஸ் பிளேஸ்டு ஃபார் அவே ஃப்ரம் தெம். ஸோ அயன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோபால்ட்டும் நிக்கலோட கோபால்ட்டும்
நிக்கலும் ஒரே இடத்துல இருக்குப்பா, அயன் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அயன் எங்கே வைக்கணும்? கோபால்ட்டு நிக்கல் இருக்கிற இடத்துல தானே வைக்கணும். ஆனால் அயனை மட்டும் தூக்கி வேறு இடத்துல அவர் வச்சுட்டார். கடைசியாக கண்டுபிடிச்சனால அது வேறு எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டார். அப்போ சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய எலமெண்டெல்லாம் இடம் தள்ளி தள்ளி போக ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது, கோபால்ட் அண்ட் நிக்கர் வேர் பிளேஸ்ட் இன் த குரூப் வித் குளோரின் அண்ட் ஃப்ளோரின் இந்த சைட் ஆஃப் ஹேவிங் எ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி. கோபால்ட்டும் நிக்கலும் மெட்டல், அதை கொண்டு போய் எது கூட சேர்த்து வச்சுருந்தார்னா குளோரின் ஃப்ளோரின் நான் மெட்டல் கூட சேர்த்து வச்சுருந்தார். ஸோ இதுவே அவரோட ஒரு பெரிய ட்ராபேக்காக போயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் பார்ட் 2. தேங்க்யூ.